அப்பா, ஜூலை மாதம் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகப்போகுது. இதில் நடித்ததோடு மட்டும் நான் போயிடக்கூடாது, இந்த ப்ரொமோக்கு வந்தாகணும், அந்த பொறுப்பு இருக்குது. சில படங்களை தான் அனுபவித்து ஒரு 10 வருடம் இல்லை 20 வருடங்கள் 30 வருடம் தாண்டியும் கூட நமது பெயரை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அந்த படத்தில் நம்ம பங்கு பெற்றதை நினச்சி நம்மளுக்கு ஒரு பெருமை கிடைக்கும். ஸோ அப்பா படத்தில் நான் பங்கு பெற்றதை நினச்சி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சொல்லுவோம்ல, என்னால் பிறந்தார்கள் எனக்காக பிறக்கவில்லைன்றது பாசிட்டிவான வேடு. இந்த குழந்தைகள் வந்து நம்மால் பிறந்தார்கள், ஆனால் நமக்காக பிறக்கலை. அவங்க வளர்வதற்காக நம்ம ஒரு கருவி நம்ம மூலமாக படைக்கப்பட்டிருக்காங்க, அவ்வளோதான். அந்த கருத்தை உள்ளடக்கின ஒரு அற்புதமான ஒரு படம். இதில் தம்பி சமுத்திரகனி அவர்களே வந்து எழுதி இயக்கி நடித்து தயாரிக்கவும் செய்திருக்காரு. இந்த படத்தினுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு பார்த்தா, சாட்டை படத்தில் எப்படி வாத்தியார்களுக்கு ஒரு 2 ரூபம் இருந்தது, ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ், நம்ம நெகட்டிவ் நான் ஏற்றுட்டேன், பாசிட்டிவ் தம்பி ஏற்றுக்கிட்டாப்புல, எது நெகட்டிவ் தெரிஞ்சால் தான் பாசிட்டிவ்னு நம்ம அது கொண்டாட முடியும். அதே போல் தான் இதுலேயுமே, என் இஷ்டத்துக்கு தானே என் பிள்ளைய வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முரட்டு குணம், ஒரு பிடிவாத குணம் கொண்ட ஒரு தந்தை. அவன் என்ன, அவன்கிட்ட என்ன ப்ளஸ்ஸு, அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சமுதாயத்தில் தனியாக தூக்கி போட்டு அவனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி அவன் இஷ்டத்துக்கு நம்ம வளர்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுத்திரகனி, அது ஒரு தந்தை. அவட அவன் வளர்ந்துருவாங்க, என்ன நம்ம என்ன வளர்க்குறோம், அவன் வளர்ந்துருவான், அவன் ஒரு மாதிரியாக வளருவான், அவனுக்கு எழுதியிருக்கும்ல அது பிரகாரம் வளருவான்ன்ற இன்னொரு ஒரு தந்தை. ஒரு 3 விதமான தந்தையை இந்த குழந்தைகள் எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு. என்னை பொறுத்தவரை இந்த படத்தில் இந்த பிகினிங் சிரிக்க வைப்பேன், ஒரு கட்டத்தில் என் மீது கோபத்தை எல்லாருக்கும் வரவழைக்கக்கூடிய சூழல், ஒரு எண்டில் அப்படி ஒரு விதமான ஒரு வேறு ஒரு பரிமாணம். 3 பரிமாணங்கள் இந்த படத்தில் தம்பி எனக்கு கொடுத்துருக்காப்புல. அதற்கு காரணம் வந்து தம்பி சமுத்திரக்கனியும் எனக்கும் ஒரு வேவ்ஸ் தான். நாங்கள் 2 பேருமே டெக்னீஷியன்ஸு, 2 பேருமே நடிகர்கள் நாங்கள் சொல்ல மாட்டோம், டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்புறம் ரைட்டரு. அந்த காலகட்டத்தில் வந்ததுனால என்னையை தம்பி அப்படி லவ் பண்ணுவாப்பில, தம்பி நான் அப்படி லவ் பண்ணுவேன், அதனால இந்த கெமிஸ்ட்ரி அப்படி ஒரு இந்த படம் முழுக்க பிரவாகமாக இருக்கும். இந்த அப்பா படத்தை பொறுத்தவரைக்கும், படத்தை பார்த்துட்டு வெளியில் வருகிற பொழுது என் மகன் என்னை இப்படி இம்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த தந்தை, இல்லை அவன் என்ன இம்சம் பண்ணான், அவன் ஏன் சொத்தியா, என் மூலமாக அந்த பூமிக்கு படைக்கப்பட்டான், அவன் அப்படி வளர்ந்ததுக்கு நான் தான் காரணம், அவன் செய்த தப்புக்கு நான் தான் காரணம், எங்கே என் மகன் அப்படின்னு அந்த மகனை தேடி அப்பா ஓட வைக்கும் அந்த படத்தை பார்த்துட்டு வருகிற பொழுது. அதே போல் எங்கள் அப்பா என்னங்க லூசுங்க, சாகர வரைக்கும் அவர்கிட்ட பேசக்கூடாது முடிவுப்பட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு மகன், எங்கே எங்கள் அப்பா, எங்கள் அப்பா இங்கேயா அப்படின்னு கேட்க தோணும். இந்த படத்தை பார்த்து வெளியில் வருகிற பொழுது தான் ஒரு பிரிந்து கிடந்த உறவுகளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தினுடைய தனிச்சிறப்பு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 9 குழந்தைகள் நடிச்சிருக்காங்க. 3 விதமான தந்தையர்களுக்கும் 1 வயசு, 5 வயது, 15 வயது, 3 குழந்தைகள் தேவைப்பட்டது. என் மாதிரியே என் குழந்தை இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லாம் சமுத்திரக்கனி உட்கார்ந்து அந்த 9 சிறார்கள் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாப்புல. படம் முழுக்க பார்க்குற பொழுது நம்ம 1 வயசில் இருந்த ஞாபகம் வரும், 5 வயசில் இருந்த ஞாபகம் வரும், 10 ரீகலெக்ட் பண்ணி பார்த்துப்போம் இப்படிலாம் இருந்திருப்போமா அப்படின்னு. பெரிய தனி சிறப்பு இந்த படத்தில் பாடல்கள் இல்லை, இந்த படத்தை ஃபுல்லாக எடுத்துட்டு தம்பி சமுத்திரக்கனி அவர்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள்ட்ட போட்டு காமிச்சு அதை அப்படியே தனது குழந்தை போல் மடியில் வைத்து 12 தினங்கள் இரவு பகலாக உட்காந்து ரீ ரிகார்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த படத்தை பார்க்குற பொழுது ஒவ்வொரு காட்சிக்கும் அவர் பின்னால் இருந்து அப்படி உயிர் கொடுத்துருப்பார். வசன ரீதியாக, நடிப்பு ரீதியாக நாங்கள் கொடுத்ததை விட அவர் இசை ரீதியாக கொடுத்துருக்கிற விஷயம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அப்பா பாருங்க கொண்டாடுவீங்க. ஃபீல் ஆஃப் ரஜினிகாந்த், அவர் கூட நம்ம நடிக்கிறோம், வேர்த்து இதெல்லாம் பண்ணோன்னா அப்புறம் டேக் ஜாஸ்தியாகினு இருக்கும்.